சிவங்கி, உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்காக அங்கே ஒரு அந்த பின்னாடி நிறைய இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, மேடையில் இருக்கிற எல்லா ஐ மீன் எல்லாருக்குமே, எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம், பிரசன்னாக்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த மாதிரி சீரியஸான ஈவெண்ட்ல பேச தெரியாது. சீரியஸ்னு யாரு சொன்னா? சீரியஸ்னு யாரு சொன்னா? ஆமா, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அங்கே இருந்து பாரு வரிசையா, என் தலைமை விஜய் ஆண்டனி, அதுக்கு பதில பார்த்திபன் சாரு, சாந்தனு எல்லாம் பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். ஹரி சாரோட விமர்சனம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எனக்கு வந்து இந்த படத்தில் பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஷபீர் சாருக்கு தேங்க்யூ, அப்புறம் மதன் கார்கி சார் லிரிக்ஸ் எழுதுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன் ஆக மொத்தம் எனக்கு ஒரு பெரிய விஷயங்க, ஏன்னா வந்து கோவிட் முடிஞ்ச உடனே வர ரெக்கார்ட் பண்ண வந்தேன்னா சுத்தமாக பாடவே வரல. அதுக்கப்புறம் வந்து வினிதாக்கா தான் வந்து இல்லை பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வாங்க, அப்போ தான் கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் ரீகெயின் பண்ணிருந்தேன்னா ஒரு மாதிரி ஸ்டுடியோ போனோடனே ரெண்டு லைன் மேலே வாய்ஸ் போயிடுச்சு, ரொம்ப அஸ்கி ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப அஸ்கி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வினிதாக்கா தான் வந்து திருப்பி வர வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது அவர் நாள் இல்லை, என்னால் தான் அது ரெண்டு நாள் ஆச்சு பாட்டு. ஆனால் அதில் ரெண்டு நாள் ஆகும் பொறுமையோட. இவர் வந்து சிங்கப்பூரில் இருந்தார், ஸோ அதில் வந்து அப்படியே பண்ணி வந்து கோஆர்டினேட் பண்ணி எப்படியோ பாட வச்சு இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஏன்னா இப்போ இந்த ஸ்லோ பாய்சன்ஸ்க்கு நடுவில் இன்ஸ்டண்ட்டாக அடிக்குது ப்ரோ ட்ரக்கு. வாழ்த்துக்கள், வெரி நைஸ் சாங். நன்றி, நன்றி. தங்கச்சி நீ சொல்லுமா, இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபால்சீட்டோலாம் தெரியாமல் மெலடி பாடுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னோ இப்படி ஒரு, ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்குது, வெறும் அது ஒரு மாண்டாஜ் சாங். ஸோ உங்களோட சிங்கிங் ஹேஸ் டு எலிவேட் தி சீன் ஆல்சோ. ஸோ சாரோட கொலாபரேட் பண்ண அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எனக்கு சார் பற்றிலாம் வந்து நிறையா கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சரி ஓகே, ஒரு நாளைக்கு எப்போ பாடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதாச்சும் அது அப்படியே நடந்துருச்சு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கோவிட்லாம் நடந்ததுனால அது என்னால் பெஸ்ட்டாக வந்து டெலிவர் பண்ணேன்னா எனக்கு தெரியும்.